Hi friends, இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா mini cupcakes வீட்லயே ரொம்ப soft and spongy எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் பிரியதர்ஷினி, நீங்க பார்த்துட்டு இருக்குது eager to eat. ஒரு பவுல்ல மூணு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு 5 minutes பீட் பண்ணதுக்கப்புறமா இப்போ 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்க போகிறோம். அதே ஈக்குவல் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ முட்டையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஒரு லைட் எல்லோ வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ சுகர் ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறோம். ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை பட்டர் கூட சேர்த்துக்கலாம். 1 tablespoon அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1/2 teaspoon அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். இதோட 1 teaspoon அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 teaspoon அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 teaspoon அளவுக்கு சால்ட்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக் மிக்ஸோடு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை மஃபன் ட்ரேயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம். இதை ஒரு முறை டேப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ அவனை 180 degree செல்சியஸில் வச்சு ப்ரீஹீட்ன்ற ஆப்ஷன் கொடுத்து ப்ரீஹீட் பண்ணிக்கிறோம். ப்ரீஹீட் ஆகி முடித்ததுமா மஃபன் ட்ரேவை உள்ளே வச்சு 175 degree செல்சியஸில் 30 minutes பேக் பண்ணி எடுத்துக்கலாம். தேர்ட்டி மினிட்ஸில் நமக்கு சூப்பரான மஃபன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான கப் கேக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை வந்து ரீச் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு பெஸ்ட் ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். பாய்.